நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கமா எப்படியும் வந்துருவாங்க சோனி நாம எதுக்கு பயப்பட போறோம் சொல்லு ஆமா பா ஆளு சரியான பியாக்லாண்டா இருப்பான் போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நாங்க பயப்படலாம் செய்யல நீங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணி இருப்பீல்ல எப்படி இந்த கடக்குல தான் நிப்பாவே அதனால வந்துருவாவே ஆ நல்ல தைரியமான புள்ளைல இருக்கீல பரவாயில்லை உங்களுக்கு எப்படி விட்டுட்டு போனாவே இப்படி துணிய பாக்குற ஆர்வத்துல விட்டுட்டு போயிட்டாவே நினைக்கு ஆமா சார் நாங்களும் அதான் நினைக்கும் எல்லாம் இங்க இருக்கு பாரு ஆபீஸ் ரூம் ஓடியாங்க ஏ புள்ளைல அந்த வந்துட்டாங்க பாருங்க உங்க அம்மாங்க எல்லாம் ஏலா நாங்கள் வந்து தொலைஞ்சிட்டோம்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொன்னது அதானே நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கீங்க நாங்கள் வந்து தொலைஞ்சிட்டோம் நீங்களே பாருங்க நாங்க பத்திரமா எப்படி ஆபீஸ் ரூம்ல இருக்கோம் நீங்க இவ்ளோ நேரம் காணோம் அதான் நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னு நாங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொன்னோம் ஏலா நீங்க எல்லாம் இருந்த இடத்துல தான நாங்கள் எல்லாம் துணி ஏறி இருந்தோம் உங்க அம்மைக்கு தான எடுக்க போறேன்னு சொன்னா ஏமா அப்ப நீங்க வந்து பிள்ளைகளுக்கு அம்மா இல்லையா இதெல்லாம் ஒண்ணு கூட எங்க பிள்ளைகள் இல்ல சார் எல்லாம் ஊராவுட்டு விட்டு பிள்ளைகள் கடைக்கு கூட்டிட்டு வந்தோம் அது எங்கேயோ தொலைஞ்சு காணாம போயிட்டு கடைசியில் எங்கள் விலை காணும்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குவேன் பிள்ளைல குறைச்சிடாதீங்கம்மா அதுவும் நல்ல சாமர்த்தியமான பிள்ளைல தான் கடையை சுற்றி சுற்றி மேலே படிக்கிறதுல மேலே இங்கே இறங்கிட்டே இருந்தது கேமராவில் பார்த்தேன் எதுக்கு இந்த பிள்ளைகள் யாரும் எப்படி தேடுவேன் நினச்சிக்கிட்டு தான் போய் என்னென்னு கேட்டேன் அப்போ தான் அப்படி விஷயத்தை சொல்லிச்சுவேன் எங்கள் கூட வந்து மூணு பேரை காணும்னு அதான் கூப்பிட்டு வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணேன் அது சரி நல்லா அனௌன்ஸ் பண்ணியே போங்க நாங்களும் அங்கே துணியை எடுத்து பில்லே போட்டாச்சு துணியை வாங்க போகிற நேரத்தில் இப்படி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியாமன்னா தான் நேரம் அங்கே திப்பு திப்புன்னு ஓடி வந்திருக்கு சரி சார் இன்னும் கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்கிடுங்க நான் போய் துணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் எடுத்தாச்சு நம்ம கடையில ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு கையோட ஒரு சூட் கேஸ் தந்துருங்க சொல்லிட்டேன் மேல பர்ச்சேஸ் பண்ண இருந்தா கண்டிப்பா சூட் கேஸ் உண்டுமா சரியா போச்சு போங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் எங்க போறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் துணி எடுத்திருக்கோம் எனக்கு ஒரு சூட் தந்தே ஆகணும் ஏமா என்னமா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிய ஏமா ஒரு சூட்கேஸ் கேஸ் விலையே ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல வெளியே கடையில உங்களுக்கு சும்மா ஓசில தாராவண்ணா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டே சுத்தியா சேர்த்தியலோ வேணா ரெண்டு எக்ஸ்ட்ரா துணி கவர் வேணா தர சொல்லியேன் வா தருவாங்க வாங்கிட்டு போங்க இன்னும் அடுத்த மாசம் எங்களுக்கு எங்க ஊர்ல கோயில் கூட இருக்கு இந்தா இப்ப நாங்க இத்தனை பேர் நீ குடும்பம் குடும்பம்லாம் வந்தாலே ஒரு ஊரே வந்த மாதிரி அவ்வளோரம் இங்க தான் வந்து துணி எடுப்போம் அப்ப பல்கா வாங்குறோம் இப்ப ஒரே ஒரு சூட்கேஸ் தாங்க கொஞ்சம் பொருள் எல்லாம் வச்சு கொண்டு போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க அதனால தான் கேட்கும் நாங்க கையில வேற எதுவும் கவர் கவர் கொண்டு வரல உங்க மூஞ்ச பார்த்தாலே தங்கமான மனசுன்னு தெரியுது

சரிம்மா உங்களுடைய நல்ல மனசு காண்டி நான் தாரேன் ஆனா அது காண்டி நீங்க வெளியே போய் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண அந்த கடையில எங்களுக்கு சூட்கேஸ் கேஸ் வெளிய வெளியே சொல்லிட்டு நடக்காதீங்க வேற அவ்வளோ தான் வந்துருவாவ ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சூட் தாங்க சூட் தாங்கன்னு உங்க நல்ல மனசு காண்டி தான் நான் தாரேன் அதான் கடவை எல்லாம் தர முடியாது நானே பர்சனலா என் ஆபீஸ் ரூம்ல இருந்து எடுத்து தாரேன் நீங்க வெளிய போய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க சரியாமா சரி சார் பாரு எப்படி பேசி சூட் கேஸ் ஆட்டை போட்டானு சார் அப்போ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு மூணு சூட்கேஸ்னு கேஸ்ன்னு சொல்லியிருக்கணுமோ எப்படியும் அந்த சூட்கேஸ் நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கும் வர போறது இல்ல அவ தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போவா இந்தங்கம்மா ஆ தேங்க்ஸ் சார் பாத்தியா இழுச்ச வாச்சி நம்ம காசு போட்டு வாங்குன துணிக்கு அவ சூட்கேஸ் ஃப்ரீயா வாங்குறா சார் நாங்க பேட் வரோம் சார் நம்ம கடைக்கு அடிக்கடி வரணும் ஆ கண்டிப்பா சார் வரோம் ஓனர் காரண பேர் ஓனர் காரே பல்லு காட்டிட்டு இருக்கான் பல்லு காட்டை அவ வெறும் இருநூறு ரூபாய் எடுத்துட்டு வந்து உன் கடையில ஒண்ணு வாங்காம உன்கிட்ட ஓசில சூட் கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா நீ பல்ல கட்டிட்டு குடுத்துக்கிட்டு இருக்கியே கேன பயல எடி என்ன வேடிக்கை பாக்குறியே வாங்க போலாம் எல்லாம் எங்கள் நேரம் இந்த ஆள் நல்ல மனுஷனா இல்லைன்னா சொல்லு வண்டியா கேட்ட உடனே தந்துட்டான் எது எப்படியோ நமக்கு சூட் கேஸ் கிடச்சிருச்சு பெரிய பொண்ணு அடுத்து எங்க போட்டோவை வாங்கிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியதுதானே ஆமா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு இல்லை இனிமேல் போட்டோவை வாங்கிட்டு கிளம்புவோம் எல்லாரும் பெரிய பொண்ணு போட்டோ ரெடி ஆயிருக்குமா அவன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர சொன்னானே ஆ ரெண்டு மணி நேரம்லாம் அப்பவே ஆயிட்டு நம்ம எவ்வளோ நேரம் கடையில் நின்று இருக்கோம் நீ முதல் அந்த சூட் கேஸை கொண்டா நீ நல்லா வாங்கி வச்சுக்கிடுவா நாங்கள் இப்போ காசு போட்டு துணியை வாங்கினானா நீ வாசில நல்லா சூட் தள்ளிக்கிட்டு போ இந்த பாரு பெரிய பொண்ணு சூட் கேஸ் அந்த ஆளுகிட்ட பேசி வாங்கினது நானு அதனால என்கிட்ட சூட் கேஸுக்கெல்லாம் பங்குக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன் ஏன்னா உமா முதல் சூட் கேட்டது பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது நானு அவர் தான் கேட்கும் போதே தர முடியும் சொல்லிட்டு அவ கேட்கும் போது அதுக்கப்புறமா அவரை கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது நான் தானே அப்போ சூட் எனக்கு தான் சொந்தம் ஏடா துணியை காசு போட்டு வாங்குனது நாங்க ம் நீங்க வாங்குன ரெண்டாயிரம் ரூபாய் துணிக்கெல்லாம் ஒருத்தனை சூட்கேஸ் தர ஓ அப்ப அந்த கடைக்காரன் உனக்கு வாசியில சூட்கேஸ் தந்தானோ ஆமா சரி அப்ப நான் மறுபடியும் அந்த கடைக்கு வா அவர்கிட்ட கேப்போம் நாங்க வாங்குன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த சூட்கேஸ் தந்தியலா இல்லனா சும்மா அவளுக்கு மட்டும் கொடுத்தியலா அப்படி சொல்லி கேக்கே என்ன இவ்வளவு நம்மள அந்த சூட்கேஸ் வீட்டுக்கு கொண்டு போவடம்டா போல இருக்கே இப்போ என்ன பண்றது சரி இந்த ஒரு சூட் கேஸுக்காண்டி மூணு வாரம் அடிச்சுக்கிட்டு சண்டை போடாண்டா நம்ம இந்த சூட் கேஸை லட்சுமி அக்காவுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிடுவோம் இங்கே பாருங்களா இந்த சூட் கேஸு உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இந்த சூட் லட்சுமி அக்காவுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துட்றேன் ஆ இது நல்ல கதையா இருக்கே நாங்க வாங்கின துணிக்கு கொடுத்த சூட்கேஸ நீ லட்சுமி அக்காக்கு வாசில நீ வாங்கின சூட்கேஸ் கொடுப்பியோ அப்பா இதுல எனக்கு எந்த பங்கும் இல்லையா சரி விடு இழுச்சவாச்சி அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலல்லா அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம லட்சுமி அக்காவுக்கு தானே கொடுக்கும் அதை கிஃப்ட்டுன்னு நினச்சி கொடுத்துட்டு போவோம் அந்த துணியெல்லாம் உள்ளே வச்சு போகும்போது இந்த பொருளெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படியே லட்சுமி அக்காட்ட கொடுத்துடலாம் ம் அப்போ ஓகே எம்மா ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாலும் சரி உமா லட்சுமி அக்காக்கே கிஃப்டாக கொடுத்துருவோம் சரி வாங்க நேராவது போட்டோ ஸ்டூடியோவில் போய் போட்டோ வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் எங்கள் வீட்டில் வேற ஒரு மென்டல் கலவை கிடக்கு எட்டே ஒரு கேக் வாங்கணும் தே எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு கேக் கட் பண்ண

என்ன கடப்புல ஒர்க் நீங்க காணோம் வாவ் கடையே என்ன அழகா இருக்கு அப்பனா இங்க உள்ள பண்டெல்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்கே பெரிய பொண்ணு என்ன கேக் வாங்க போற இப்போ யா என்ன கேக் வாங்க போறேன்னு தெரிஞ்சா காசு கொடுத்துருவியோ கேக்குக்கு இல்ல அப்புறம் என்ன வாசில தான நீ எப்படியும் கேக்குதுங்க போறா அப்புறம் எதுக்கு அதெல்லாம் நீ கேக்குற இல்ல பெரிய பொண்ணு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் knowledge டெவலப் பண்ணிக்கலாம்னு தான் நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம் அமைதியா இரு அது போதும் சே நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தி அழுவ சின்ன பிள்ளைக்கு முன்னாடி நம்மளை வாசி வாசின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு ஒழுங்கா கேட்குதுங்க உடம்புண்டாளுவ அதனால இப்ப என்ன பண்றது என்ன இங்க யாருமே இல்லையே யாராவது வாங்க சந்தியா சோனியா என்ன கேக்கு வாங்கணும் நீங்க முன்னாடி வாங்க வந்து என்னையாதுன்னு சொல்லுங்க ஏத்தே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்குங்க போதும் அவ்வளவுதான் நாங்க ஒரு எட்நூறு ரூபா வச்சிருக்கோம் ஹாஃப் கேஜிக்கு பிளாக் ஃபாரஸ்ட் வரும்ல ஆ வர வரோம் பாத்துக்கலாம் நம்ம இவ்வளவு கேக் வாங்கிட்டு நிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள லட்சத்துக்கு நம்மகிட்ட இருக்க காசுக்கு எதாவது வாங்க முடியுமான்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம் பெரிய பொண்ணு நான் இங்கே பக்கத்துல ஒரு கடை வரைக்கும் போனோம் போயிட்டு வந்துருட்டுமா நீங்கள் எங்கே கேக் வாங்கிக்கிட்டு நில்லுங்க இப்போ எங்களை புறவுமா சின்ன சில்லற வேலையாக போறேன் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுடா அது ஒன்னும் இல்லைண்ணா என் மாமியாருக்கு வியாதி மாத்திரை வாங்க போகிறேன் அதுக்கு ஒரே வியாதியாக பிடிஞ்சு தள்ளுதான் மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வரேன் ஒரு விஷயத்தை சொன்னேன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள்வ போனா போயிட்டு போறான்னு உடாறேன்

பிளைனாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா நேம் மட்டும் மேலே எழுதி டக்குன்னு எடுத்து தர முடியுங்களா எதுவும் அப்படி எதுவும் கேட்க ரெடி பண்ணது இல்லையா அப்படி எதுவும் இருக்கான்னு தெரியல டிஸ்பிளேல ஏதாவது இருக்கா அதே மாதிரி டிஸ்பிளேல அப்படி எந்த கேக்கோ இருந்த மாதிரி இல்லையே இல்ல இல்ல ரெடி பண்ண தான் செய்யணும் நீங்க இப்போ உடனே வேணும் இல்ல நாளைக்கு என்ன தரட்டுமா நாளைக்கு ரெடியா இருக்கும் நீங்க நாளைக்கு வந்து வாங்கிடுங்க இல்லனே நாளைக்கு ஒருக்கா வர முடியாது சரி இருங்க உள்ள ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வாங்க ரெடி பெரிய பொண்ணு இல்லன்னா வேணா நாளைக்கு வந்து வாங்கிடலாம் கையோட வாங்கிட்டு போயிடலாம் இழுச்சவாச்சு வேற நாளைக்கு ஒருக்கா வரணும்ல அதுவும் சரிதான் சரி ரைட் அவர் இல்லைன்னு வேற வழி இல்லை நாளைக்கு தான் வந்து வாங்கணும் பார்க்க போயிருக்காரு என்ன சொல்லியாருன்னு பார்ப்பீரு என்ன கேக்க கூடவே வராரு உங்க நல்ல நேரம் ரெண்டு கேக் ரெடியா இருக்கு நாளைக்கு ஆர்டர் தானா நாங்க அவங்க கூட நாளைக்கு மார்னிங் ரெடி பண்ணிக்கிடுவோம் உங்களுக்கு இதுல எது வேணும்னு சொல்லுங்க ரெடி பண்ணி தந்துடுறோம் பேர் எழுதி ஏற்கனவே வெட்டிங் அனிவர்சரினு எழுதி இருக்கு ஆமா அதுவும் வெட்டிங் அனிவர்சரி தானா எதை சங்கியா என்ன ஜோனி எதை எதை பெரிய புண்ணத்தட்ட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்க சொல்லுவேன் அது அழகா இருக்கு பாக்க இரு சொல்லி பாக்கேன் இந்த ரெண்டுல எந்த கேக் வேணும்னு சொன்னீங்கன்னா நேம் எழுதி வந்துருவோம். எங்களுக்கு கேதே, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சொல்லுங்க தே. என்ன பிள்ளையளமா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீயே? ஒயிட் ஃபாரஸ்டா, பிளாக் ஃபாரஸ்டா? இப்பதான் தே சோனி ஒயிட் ஃபாரஸ்ட் அழகா இருக்கு. அத வாங்குவோண்ணா. சரி ரைட். ஒயிட் ஃபாரஸ்ட் தானே ஆ கன்ஃபார்ம் தான் தே. என்னே, அப்ப நான் அந்த ஒயிட் ஃபாரஸ்ட்லயே நேம் எழுதி தாங்கனே. சரிமா, அதுல பேப்பரும் பிண்ணொருர்க்கும் பாருங்க. நேம் எழுதி தாங்க எழுதி வந்துருவேன். ஆ சரி. நம்மட்ட இருந்த காசுக்கு எப்படியோ லட்சிக்கூர் நைட்டி வாங்கியாச்சு. இனிமே எவளும் இனிய வாசில வந்து கேக்குதுங்க வந்திருக்கானே சொல்ல முடியாதல்ல இந்தங்கமா ஆ ஓகேனா என்ன அவ்ளோதானே இனிமே போட்டோ கடைக்கு கிளம்புவோமா நம்ம கேக்கே வாங்கிட்டோம் இன்ன இந்த உமால காணுமே பக்கத்துல இருந்தா மெடிக்கல்ல போய் பியாதி மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனா இந்த பியாதியில போவா இன்னும் காணுமே எல்லாம் இழுத்து ரொம்ப திட்டாதே இந்த வந்துட்டேன் வந்துட்டியா அந்தால நீயும் பேட்ட போல நினைச்சேன் சரி ரைட் அப்ப வாங்க போவோம் பியாதி மாத்திரை வாங்குனியா இல்லையா ஆ பியாதி மாத்திரலாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு இவ்வளோ பெரிய பையிலையா பியாதி மாத்திரை வாங்கிட்டு வந்த சோனி அந்த சூட் கேஸை கொண்டாமா அதுக்குள்ள அந்த பைய வச்சே ஆ அந்தங்கக்கா எப்பா தம்பி ஆ வாங்கக்கா வாங்கக்கா உங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ ஆராய்ச்சில இன்னும் காணுமேனு நீ ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர சொன்னல்ல அதான் எப்படியும் ரெடி பண்ணாதானே வாங்க முடியும் அதான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் ரெடி பண்ணிட்டே இல்லையா ஆ போட்டெல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு காசு தந்தியனா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆ எவ்வளவுப்பா 1200 கா இந்தங்கத்தே காசு திருச்சந்தியா அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் குறைச்சு கேட்டு பார்ப்போம் சரிட்டே இதுல ஆயிரத்தி இருநூறுவா இருக்கு நீங்க எப்படி குறைச்சு குறைச்சி கேப்பீங்களா கேட்டு பாருங்க ஆ சரி போட்டோ எப்படி நல்லா இருக்கா நீங்க சொன்ன சைஸ்ல நல்லா பெருசா போட்டு தந்தாச்சு ம் போட்டோ எல்லாம் நல்லா தான் இருக்கு கொஞ்சம் விலை தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் விலையை குறைச்சு சொல்லுங்களா இல்லக்கா முடியே முடியாது முதலே நான் உங்ககிட்ட சைஸ் சொல்லி இந்த இந்த விலைன்னு சொன்னேன் நீங்க இப்போ இப்படி சொல்றீங்க இது காய்கறி கடனுக்கா பேரும் பேசி வாங்குறதுக்கு ஒரே வேலைதான் அடே அப்பா லட்சியம் தண்டை பண்ணி என்ன அழகா போசு கொடுத்துருக்காத ஒரு நாள் இந்த லட்சுமி அக்கா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே இந்த மாதிரி நானும் என் புருஷனும் இவன் நானும் இப்படி ஒரு போட்டா எடுத்தோன்னு எப்ப பார்த்தாலும் தண்டை பண்ணி பிடிக்காத மாதிரியே சீன் போடுவாவே நல்லா மாப்பிள்ள பொண்ணு மாதிரி நல்லா போசு கொடுத்துருந்துருக்காவல எப்ப உள்ளது பிள்ளைகள் வளர்ந்த போட்டோ இப்ப உள்ளதா இல்ல முன்னாடியே உள்ளதா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதா இப்ப ரீசன்ட்டா உள்ள போட்டோ தாங்கோ அப்படியே இப்ப உள்ள போட்டோவா நல்லா இருக்கா ஜோடி பொருத்தம் பாட்டி அழிச்சு வச்சி நம்ம கிட்ட தான் இந்த லட்சுமி அக்கா தண்டபணி என்னன்னு பிடிக்காத மாதிரி சீன் போடுவாவ நல்ல ஜோடியா நின்னு எப்படி உரசி நின்னு போட்டோ எடுத்துருக்காவன்னு பாரு யாழா அவைய புருஷன் கூட தானே எடுத்திருக்காவ இன்னும் யார் யார் கூட எடுத்த மாதிரி எல்லாம் பேசுற நீ அதுக்கு ஜூலலலா இழிச்ச வச்சி நம்ம கிட்ட என்னமோ தண்டபணி என்னன்னு பிடிக்காத மாதிரியே சீன் போடுவாவல்ல அதுக்கு தான் சொல்லியே சரி சரி படாத அழகா இருக்குல்ல நீ கண்ணு வச்சிடாத

சரி தம்பி இந்த நீ கேட்ட ஆயிரத்தி இரநூறுவா ம் தேங்க்ஸ் கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை கிஃப்ட் பேக் பண்ணி தாங்க ம் சீக்கிரம் நேராவது அப்போ முன்னாடியே போட்டு வச்சிருந்துருக்கலாம்ல கஸ்டமர்கிட்ட ஃபோட்டோவை காட்டிட்டு தான் நாங்கள் பேக் பண்ணுறது வேற ஏதாவது ஃபோட்டோஸ் சரி இல்லைனா எங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அதான் உங்கள்ட காட்டியாச்சு எதுவுமே பேக் பண்ணி தரேன் வாங்கிட்டு போங்க ம் சீக்கிரம் பேக் பண்ணி தாப்பா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இந்த வந்துட்டு நல்லா தான் இருக்கு நம்மளால இந்த மாதிரி எனிமே ஸ்டுடியோக்கு வந்து ஒரு போட்டோவை எடுத்து இந்த மாதிரி பெருசா பிரேம் பண்ணி வீட்ல மாட்டிர வேண்டியதுதான் நம்மளோ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மாட்டியிருக்காவ நம்ம தான் ஒன்றும் பண்ண முண்டுங்கோம் ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறதோட சரி அது ஃபோனில் இருந்தே வைரஸ் ஆகி அழிஞ்சி போயிருது இந்த மாதிரி ஒன்று நம்மளும் ப்ரேம் பண்ணி மாட்டினாதான் வீட்டில் பார்க்க அழகாக இருப்போம் நம்மளும் என் பிள்ளை வளர்ந்து என்னைக்கு எனக்கு இந்த மாதிரி வாங்கி வந்து கிஃப்ட் தரோம் அதுக்குள்ளே நான் நல்லா கிளவியாகணும் இல்லைனா செத்து போகணும் அதுக்கு முன்னாடி ஜோடியாக என் புருஷன் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து எடுத்து ஒன்று மாட்டிடணும் மாட்டு மாட்டி ஓம் போட்டால் மட்டும் ஒன்று தனியாக பெருசாக வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் வச்சிரு ஏன் இனிச்சல் ஆச்சு உங்கள் வீட்டுக்கு பிடிச்ச பீடை இல்லை அந்தளோ ஒளிஞ்சு போகும்ல அதுக்கு தான் உன்னைய பார்த்து ஐயா ஒரு பீடையும் உன் வீட்டுல வராது அதுக்கு தான் தெரியும் பாரு பெரிய பொண்ணு இவளே அவ கரெக்டா சொன்னோம் எங்கடா போச்சு வந்த ரெண்டு பிள்ளைகள் இவல்லவா நானே எந்திரிச்ச நேரத்துல இருந்து வீட்டை சுற்றி சுற்றி பார்க்க தான் செய்யும் எங்களை இட கழுவின்னு ஒரு இடத்துலையும் காணுமே இவ்வளோ நம்ம தலை வலிக்கிறது கொஞ்ச நேரம் இதில் படுக்கேன்னு சொல்லிவிட்டு படைத்தோம் அப்போ வெளியே பூ மாதிரியே யாரோ வந்திருக்காவே சின்ன பொண்ணா எவ்வளோ வந்திருக்காளோன்னு வெளியே வந்து பேச போகிறேன் கடை பேசணும் வந்தாலு அதுக்கப்புறம் தான் ஆளையே காணோன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சப்பறம் தான் இவ்வளோ வீட்டிலே இல்லை அப்போ இவ்வளோ வீட்டுக்கு என்னென்ன பேர் பழுவோலோ இதான் தெரியும் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பத்து நிமிஷம் பேசினோமா வந்தவான்னு இல்லாமல் அங்கேயே கடையா கடைப்பாளுவாக்கும் இன்னைக்கு இந்த மனசனும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருக்காரு என்ன விஷயம்னு தெரியல படுத்து கிடக்காரு வீட்டுக்குள்ளே தான் அவர்கிட்டயாவது சொல்லிட்டு போனாலும் சொல்லாமல் போனாலான்னு தெரியல அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்கணும்னு நான் கேட்காமல் இருக்கேன் ஒருவேளை அவரு வர்றதுக்கு முன்னாடியே உள்ள வீட்டில இருந்து கிளம்பிட்டாலும் உட்கார பேச ஒன்னும் தெரியல நமக்கு கொஞ்சம் நேரம் கண்ணா ரெண்டு டைம் அதுக்குள்ள இவ்வளோ பயணம் பெய்ய அளவு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிட்டீங்க பொம்பளை பிள்ளைல இப்படி போனாலும் வாங்க தான் செய்யும் வீடு அது என்ன போக்குங்க வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு தோலை அக்கா லட்சுமி லட்சுமிக்கோ அது யாரு சரஸ் தானே ஆ வா சரசி இப்பதான் உனக்கு போன் அடிக்கலான்னு பார்த்தேன் என்னாச்சுக்கோ என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லை என் விட்டு பிள்ளைகளும் ரெண்டு அங்கு தானே கிடப்பாளா இருக்கும் அவ அவளோட வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி ஒரு ரெட்டு உரக்கு போன் அடிக்கலான்னு பார்த்தே மெத்துக்க ஏக்க உங்க பிள்ளைல உங்க பிள்ளை நீ வீட்ல இல்லையேக்க ஏன் அவளே உங்க பிள்ளை தான் கதை பேச போறேன்னு சொல்லி சின்ன பொண்ணு கூட வந்தா உங்க வீட்ல இருப்பான்னு நினைச்சிட்டல நான் வந்தேன் இங்க இல்லையேக்க அவளு ஐயே கேவல பட்டு போச்சு போ அப்போ உன் வீட்ல இல்லையா என் பிள்ளைல நான் இவ்வளவு நேரம் என் வீட்டு பிள்ளைல உன் வீட்ல இருக்குன்னு நினைச்சிட்டல இருந்துட்டேன் ஏக்கோ ஏன் மொவளும் சின்ன பொண்ணு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாலுவே இங்கேயும் வரலன்னா எங்க போனாலுவே சரஸ் தான் வந்தாலுவே ரெண்டு பேரும் இவ்வளோலாம் வெளியே கதை பேச போறேன்னு சொல்லி முத்தத்துல இருந்து எந்திரிச்சு போனாலும் தெருவுக்கு நானும் அந்த தலை கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தேன் கண்ணை ரெண்டுட்டேன் இப்ப அவ்வளோ எங்க போனாலும் தெரியலையே எக்கோ ஒரு வேலை அப்போ சின்ன பொண்ணு வீட்டுக்கு பேர் பண்ணுவோம் மூணு பேரும் என்னென்னு தெரியலையே இப்போ உன் வீட்லேயும் இல்லை என் வீட்லயும் இல்லைன்னா அப்ப அங்கதான் பேர் பண்ணுவலா இருக்கும் எவ்வளவு தைரியம் உள்ளவளுக்கு சொல்லாம கொள்ளாம இவ்வளவு நேரம் போய் அங்கே இருப்பாளுவாக்கும் ஐயே இந்த லட்சுமி கொலவரியோட போறால பிள்ளைகள் அங்க இருக்காத இப்போ என்ன சொல்லி சமாளிக்க வாசரசு ஒரு எட்டு பெய்ய அவ்வளவு என்னன்னு பாத்துட்டு வருவோம் ஆமாக்கோ வாங்க லட்சுமி என்ன சொல்லுங்க எங்க போற லட்சுமி? உங்க மவுலள அதே தான் போறேன். வீட்ல எல்லாமே ஆளவே கதை பேசுறதுக்கு வெளிய பேர்க்காலுவ. அதான் அவளுளோட கையோட கூட்டிட்டு வரலாம்னு போறேனால அடியே போடு. பிள்ளைலே என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சி. சின்ன பொண்ணு வீட்டுக்கு அங்க பேயிட் வரேன். அங்க என்னமோ நிறைய ப்ராஜெக்ட்ட அவளுக்கு கொடுத்து இருக்காங்கலாம் என்னமோ சொல்லிட்டு தான் போச்சிวะ. அதனால அங்க எல்லastype செஞ்சு கொடுத்துட்டு வரேன்னு என்னமோ சொல்லிச்சு எனக்கு தெரியல. படிக்கிற விஷயம் பத்தியா? அப்படியா உங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனானுவள? ஆமாம்மா நீ தூங்கிட்டு இருந்தியா?

எம்மா நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் பிள்ளைகளும் நல்ல விவரம் தான் போகும்போதே விவரமா அம்மா கேட்ட இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுட்டு போனதுனால சமாளிக்க முடிஞ்சது லட்சுமிய இல்லாட்டினா இவளெல்லாம் சமாளிக்க முடியாதம்மா லட்சுமிய பத்தி பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு